அந்த பொண்ணு ரங்கத்தை தூக்கிட வேண்டியதுதான். பூமிக்கா நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு கொடுத்த கெடு 24 மணி நேரமும் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவ வரலையம்மா? ஒருவேளை வராமலே இருந்துருவாளோ? இல்லடா, அவ கண்டிப்பா வருவா. குழந்தை கூட நான் தூக்கிறேன். அத்தை, குழந்தைய தொடாதீங்க. பூமிக்கா, நான் சொல்றது கேளு. பூமிக்கா, நான் சொல்றது நீங்க கேளுங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. என் முகத்திலே முழிக்காதீங்க. அம்மாவுக்கு தெரியாம பால்ல மாத்திரையை கலந்து கொடுக்கறதுனாலதான் ருக்மணிக்கு ஃபிட்ஸ் வராம இருக்கு. வேகமா போ. அம்மா இருமா, வண்டி ஓட்ட வேணாமா? எனக்கு படபடன்னு வருது. நீ இனி இந்த வீட்டுக்கு வராதான், வெளியே போனி என்னை கழுத்து பிடிச்சு தள்ளிட்டாம்மா. இன்னைக்கு என் பிள்ளைய என்கிட்ட குடுக்கறேன்னு சொல்லிட்டு வீட்டை போட்டிட்டு போயிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்க. என் குழந்தை எங்க? இங்க பாரு பொண்ணு ரங்கம், உன் குழந்தைய தூக்கிக்கிட்டு நாங்க ஓடி போயில ஆஸ்பத்திரியில இருக்கோம். எனக்கு ஆஸ்பத்திரி இல்லையா? இப்ப குழந்தைய குடுக்கறேன்னு சொல்லுவேன், அப்புறம் பின்னாடியே போன்ல நான் தான் குழந்தையோட உண்மையான அப்பான்னு சொல்லுவேன். ராத்திரியில எங்களை தூங்க விடாம குழந்தைய பார்க்க அடுத்த ராத்திரியில வீட்டுக்கு வருவேன். இன்னொரு மாசம் கூட குழந்தைய நீங்க வச்சிருந்து அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். உன் குழந்தைய நீ திரும்ப கேட்கவே கூடாது. இனிமே நீதான் இந்த குழந்தைக்கு அப்பாங்கிற உரிமைய எப்பவும் கொண்டாடக்கூடாது. நான் எதுக்குமா உங்களை பத்தி கவலை பண்ண? தருகமா, எனக்கு என் குடும்ப சந்தோஷம் தான் முக்கியம். வெளில போறீங்க வாங்க. வாயில நுர தள்ளி கட்டில இருந்து கீழே விழுந்திருக்காமா? ருக்மணி நல்லபடியா தேறி வருவா. ருக்மணி உயிருக்கு ஆபத்துன்னு கேட்டதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அவளை நேர்ல போய் பார்த்தாதான் என் மனசுல இருக்க பாரம் குறையும். நான் தான் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருந்தேனே, அந்த அவகாசம் இன்னும் முடியலையே. நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து உனக்கு 108 கூட தண்ணீர் அபிஷேகம் செஞ்சு உன்னை குளிர வச்ச மாதிரி பூமிக்கா எந்த மறுப்பு சொல்லாம எங்க வீட்டுக்கு வந்து எங்க ரெண்டு பேர் மனசையும் குளிர வைக்கணும்ப்பா. அதுக்கு நீதான் பாருள் புரியணும். சங்கரி, இங்க பாரு, இனிமே பூமிக்காக்கு எங்களால எந்த கஷ்டமும் வராது. நீ தைரியமா பூமிக்கா எங்க வீட்டுக்கு வர சொல்லு. மைனா ஓடி போயிட்டாலுமே சரி, இப்ப என்னதுக்கு? இல்லன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, மைனா ஓடிதான் போயிட்டான். மச்சான் திருந்தி வரத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சகுனி மாதிரி நீ வந்து அவரை திருந்து விடாம செய்ற. என்ன ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழந்தைய புடுங்கிட வேண்டியதுதான். மாத்திரலாம் சாப்பிடாம நிறுத்தினேன். ருக்மணி மேல இன்னும் கேர் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டா ருக்மணி பத்தி விவரம் தெரியும் தான் உங்களை கூப்பிட்டேன். ருக்மணிக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் அவளுக்கு இருக்கிற 500 கோடி ரூபாய் சொத்தும் அவளுக்கு சேரணும் உயிரில் இருக்கு. ஆமா மேடம், அப்படி இல்லைன்னா
அந்த சொத்தெல்லாம் தான தர்மத்துக்கு போயிடும். நீ அர்ச்சனாவுக்கு எந்த விதத்துல சொந்தம்? அப்படி கேளுங்க, இது முதல்ல கேட்டிருக்கலாம்ல. இப்போ அர்ச்சனாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஆமா, அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு அர்ச்சனாவோட அப்பா. அவ அப்பாவுக்கு ஒன்னு விட தங்கச்சி இருக்குல்ல, அந்த தங்கச்சிக்கு பெரிய நாத்தனார் இருக்குல்ல, அவங்களோட ஒன்னு விட தங்கச்சிக்கு சின்ன நாத்தனார் இருக்குல்ல, அவங்களோட தம்பி இருக்காங்கல்ல. நான் உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நான் வரும்போது குழந்தைகிட்ட ஒரு பொம்மை ஜெயஸ்ரீக்குன்னு சொன்னீங்க, அது உங்க குழந்தை. இன்னொரு பொம்மை தங்க மைனாக்குன்னு சொன்னீங்க, இது அது என் குழந்தை. ஆமா, அப்புறம் இன்னொரு குழந்தைய பத்தி சொன்னீங்களே, அது யாரு? சுபஸ்ரீ. அதுவும் எங்க குழந்தை? என்னது?